ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்ப தொழில் ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி, இது நவமூலிகை யாகத்துக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க. இன்றைக்கி ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. ஸோ அதற்கு முன்னாடி வர பெயர்கள் கொடுக்கறது மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்க நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும், இல்லை எங்களுக்கும் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, தேவைப்படும் பட்சத்தில் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, பஞ்சமி வந்து எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது, நம்ம பஞ்சமேனைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த விஷயத்துக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையான பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் அது. ஸோ சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. எப்படி இருக்கீங்க? நான் வந்து வாரகி அம்மா கும்பிடுறப்ப நம்பிக்கையே இல்லாம தான் கும்பிட்டேன். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வாரகி அம்மா வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷமே வந்து தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து வேற ஸ்கூல்ல ட்ரை பண்ணோம், ஆனா சீட்டு கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி பார்த்தா ரெண்டு பேருமே ட்வின்ஸ். இப்போ இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு வந்து வேற ஸ்கூல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப சிவாரிசு மூலியமா வேண்டாம் பாப்பாவுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க. தம்பிக்கு வந்து கொடுக்காம யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் போன பஞ்சமிக்கு வந்து வளர்பிறை பஞ்சமிக்கு வந்து நவமூலிகை யாகத்துக்கு பேர் கொடுத்துருந்தேன். இந்த பஞ்சமிக்குள்ள அம்மா வந்து விட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நிறைய விஷயத்துல அந்த அம்மா எனக்கு எல்லாமே கூட இருந்து வழி நடத்தி தான் போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான யாகம். அம்மா வந்து எனக்கு உடனே ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. நான் இருக்கேன், கண்டிப்பா கிடைக்கும்னு அவங்க ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. நன்றி சகோதரி, நன்றி. பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் வராகியனையோட முகம் அப்படின்னா அவங்க தீப ஒளியில் வீடியோவும் எடுத்திருக்காங்க. அப்படியே தத்ரூபமாக பார்க்கும்போது வராகியனோட முகம் அப்படியே கொம்பெல்லாம் வச்சு ஒரு திடீர்னு பார்க்கும்போது நந்தி சாயலாகவும் தெரியுது, வராகியனை முகமும் அதில் தெரியுது. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சிஸ்டர் அனுப்பியிருக்கிறத நீங்களே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. இங்கே பாருங்க, இது வந்து அந்த சிஸ்டர் நமக்கு ஷேர் பண்ண அந்த இமேஜ். அகல் விளக்கில் வராகியம்மன் தீபம் வச்சுருக்காங்க. அந்த அகல் விளக்குக்குள்ளே தான் இது நீங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே நார்மலாக தெரியும். அப்படியே அம்மாவோட முகம் ரெண்டு பெரிய கொம்பு இருக்க மாதிரி அப்படியே உடம்பே சிலிருக்குது. இதை பார்க்கும்போது எப்படி வந்து அந்த தீபத்துக்குள்ளே காமிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவங்க நல்லா ரவுண்ட் பண்ணி க்ரீன் கலரில் சர்க்கிள் பண்ணி நமக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் அதையும் கூட காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. அப்படியே வராகியனையோட முகம். இன்னொரு வீடியோ சின்ன கிளிப்ஸும் கூட ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்குற உங்கள் கண்களுக்கும் வராகியனோட அந்த முகம் அப்படியே தெரிது, ஆச்சரியமாக இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள், பல அனுபவபூர்வமான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், சரிங்களா? பல பேர்த்துக்கு நான் வந்து நன்றிகளை சொல்லிக்கிறேன். நேற்று என்னால் கோல்டு பேச முடியல, இதனால தான் காரணம் சொல்லியிருந்தேன். நிறைய சகோதரிகள் ரெமெடிஸ் வந்து எனக்கு சொல்லியிருக்கீங்க, அக்கா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. ரொம்ப 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 பயனுள்ள தகவல்கள் ரொம்ப பேர் சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா தனித்தனியாக நாளே எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்க முடியல, அதனால எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றிகளை சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பாக அந்த நீங்கள் சொன்ன முறை எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவேன் அது நல்லா தெரியும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் சொன்ன எல்லா முறையும் நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? நான் சொல்கிற விஷயத்தில் வந்து கவனமாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்சமி எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது இன்றைக்கே வந்து பஞ்சமி தொடங்குது, சரிங்களா? இன்றைக்கி 2:47 ஆரம்பித்து நாளைக்கு மதியம் 12:43 வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. அதாவது இது வந்து ஒரு ஒரு கேலண்டரில் ஒரு ஒரு மாதிரி டைமிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 10-15 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் அது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொன்ன டைமிங்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் வந்து பார்த்தது இந்த டைமிங் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன், அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் உங்கள் பூஜையில் வசம்பு வச்சுருப்பீங்க. வசம்பு எப்போவுமே பூஜையில் வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஏற்கனவே பயன்படுத்தின வசம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வசம்பை எடுத்துக்கோங்க. அதே போல் வந்துட்டு ஒரு கோடு போட்ட பேப்பரோ அல்லது கோடு போடாத பேப்பரோ, ஏதாவது ஒரு பென்னு, ப்ளூவோ ரெட்டோ க்ரீனோ ஏதாவது ஒரு பென்னு, இது மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இதை வச்சு தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம். இது வந்து எல்லாருமே செய்யலாம், பீரியட்ஸ் ஆனவங்களும் செய்யலாம். நீங்கள் நான்வெஜ் வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இது செய்யும் போது முடிஞ்சளவுக்கு வந்துட்டு இந்த மாமிசம் சாப்பிட்றதுங்கிறது முடிஞ்சளவுக்கு இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் தெரியாமல் எதுவும் சாப்பிட்டீங்க அப்படிங்கன்னா
குளிச்சுட்டு வந்தாச்சு இந்த விஷயத்த செய்ய பாருங்கள் சரிங்களா. இது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துட்டு இது மட்டும் பண்ணப்போ பீரியட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் முகம் கை காலெலாம் குளிச்சுட்டு வந்து கூட இதை நீங்கள் செய்ய பாருங்கள். இது வந்துட்டு பஞ்சமி டைமிங்கில் நம்ம செய்யணும் புரிஞ்சுதுங்களா. பஞ்சமி டைமிங் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு வர எப்போ வர இருக்குங்கிற சொல்லிட்டேன். இந்த பஞ்சமி டைம் முடிகிறக்குள்ளே இந்த விஷயத்தை தொடங்கிடுங்க. நீங்கள் வாராகி முன்னாடி உட்காந்து உங்கள் வீட்டு பூஜையில் உட்காந்து கூட இதை செய்யலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பகுதியில் உட்காந்து செய்யலாம். ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா ஆஃபீஸில் கூட உட்காந்து நீங்கள் செய்யலாம். ஆஃபீஸாக இருந்தாலும் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம் உட்காந்து இந்த விஷயத்தை வந்து செய்ய பாருங்கள். என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு நோட்டு ஒரு பேனா வந்து எடுத்துகிட்டு இந்த காரிய சித்தி என்ன சரிங்களா இந்த நம்பரை எழுதி இது வந்து சர்வ காரிய சித்தி நம்பர் சொல்லுவாங்க. இந்த நம்பரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த நம்பர் வந்து நான் சொல்கிறேன் 891 8 9 1 8 5 8 9 நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன். அந்த நம்பரை எழுதி அது பக்கத்திலேயே சர்வ யோகார்பணம் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதணும். இதெல்லாம் வராகிய நினச்சி மனசார உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை வேண்டிட்டு இந்த விஷயத்தை பண்ணுங்கள் சரிங்களா. சர்வ யோகார்பணம் இந்த வார்த்தையை இதை எத்தனை வாட்டி எழுதணும்னா 51 முறை நீங்கள் எழுதணும். இப்போ நான் பிக்சரில் வந்து அந்த வார்த்தையை காமிச்சிருக்கேன் சர்வ யோகார்பணம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது அந்த காரிய சித்தி நம்பர் எழுதி அது கூடவே பக்கத்தில் இந்த வார்த்தையை எழுதணும். 51 தடவை வந்து எழுதணும். ஒரு பேப்பரில் கண்டினியூவாக 51 தடவை இதை எழுதுங்க சரிங்களா. நான் சொன்ன மாதிரி என்ன உங்களுக்கு நடக்கணுமோ அதை மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக நடந்துருங்கிற நம்பிக்கையோடு இந்த காரிய சித்தி என்ன பயன்படுத்தி இந்த வார்த்தையை வந்து நம்ம எழுதணும். இங்கே பார்க்குறீங்களா பிக்சரில் இந்த நம்பர் உங்களுக்கு காமிச்சு இந்த வார்த்தையை உங்களுக்கு ஜஸ்ட் சும்மா எழுதி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் 51 தடவை எழுதிக்கோங்க. 1, 2, 3 போட்டு 51 தடவை இப்படி எழுதணும் சரிங்களா. இப்போ இதை எழுதி முடிச்சிட்டிங்க. இப்போ எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நான் சொன்ன இல்லைங்களா வசம்பு ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்கன்னு. பெரிய வசம்பாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சின்னதாக இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வசம்பை நம்ம என்ன செய்யணும்னா உங்கள் வலதுகை உள்ளங்கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க. வலதுகை உள்ளங்கையில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு கண்களை மூடி சர்வ யோகார்பணம் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் வந்துட்டு 51 தடவை மறுபடியும் சொல்லிவிட்டு நீங்கள் நினச்ச விஷயம் கன்ஃபார்மாக நடந்துடும் அப்படின்னு நினச்சி இப்போ இந்த வசம்பு இருக்கு இல்லைங்களா அதை அந்த பேப்பரில் வச்சு அப்படியே சுருட்டி கட்டணும். இப்போ உங்களுக்கு நான் கட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் வசம்பை அந்த பேப்பருக்குள்ளே வச்சு மடித்து இப்படி சுருட்டணும். உங்களுக்கு தெரியுது இல்லையா அது எப்படி சுருட்டணுங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்படி சுருட்டி ஏதாவது ஒரு பச்சை நூலோ அல்லது மஞ்சள் நூலோ வெள்ளை நூல் கட்ட வேண்டாம் பச்சையோ அல்லது மஞ்சளோ நூல் எடுத்து இப்படி கட்டி வச்சுருங்க சரிங்களா. இப்படி வந்து கட்டி வைக்கணும். இப்போ நீங்கள் இது கட்டி வச்சிட்டிங்க இல்லையா இந்த மாதிரி நீங்கள் கட்டி வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் சாம்பிராணி போக வந்து இதுக்கு காமிக்கணும். அதாவது இந்த பஞ்சமி தொடங்கியிருக்கீங்கன்னா அடுத்த பஞ்சமிக்குள்ளே இந்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி கேட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான விஷயம் நடந்துடும். சாம்பிராணி போக டெய்லியும் காமிக்கணும் சரிங்களா. அது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. யாரோ ஒருத்தர் உங்களால் முடியல பீரியட்ஸ் டைம் ஏதாவது செய்ய முடியல அப்படின்னாலும் கூட வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தரையாச்சும் ஒரு ஊதுபத்தி போகையோ சாம்பிராணி போகையோ கம்பல்சரி இதுக்கு காமிக்கணும். இல்லை நீங்கள் வெளியூர் போகிறீங்கனாலும் கூட இதை எடுத்துகிட்டு போயிருங்க இதுக்கு கண்டிப்பாக போக காமிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கி விட்டுட்டு இங்கே செய்ய முடியாதவங்க கூட நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நீங்கள் செய்யலாம் இதைய சரிங்களா. இந்த டைமிங் மிஸ் பண்ணவங்க சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிக்கோங்க. அடுத்த நாள்லேருந்து டெய்லியும் சாம்பிராணி போக இதை காமிக்கணும். இதை செஞ்சு வச்சு அதிகபட்சம் 7 நாட்கள் அதிகபட்சம் 7 நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு காமிச்சே தீரும். ஸோ இவ்வளோதான் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு வாட்டி மட்டும் இதை எழுதி வச்சா போதும் பட் 7 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சாம்பிராணி போக காமிக்கணும் அவ்வளோதாங்க. இப்போ இந்த 7 நாளைக்கு அப்புறம் இதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்டு வரும். 7 நாளைக்கு அப்புறம் இது கால்படாத இடத்துலையோ இல்லை ஓடுற தண்ணியிலையோ அப்படியே அந்த கட்டி வச்ச அந்த இதோடு எடுத்து அப்படியே போட்டுருங்க சரிங்களா. பிரிக்கவளம் வேண்டாம் அதை அப்படியே போட்டுருங்க அவ்வளோதான். இது மட்டும்தான். 7 நாளைக்கு அப்புறம் நீங்கள் இதை வீட்டில் வைக்க வேண்டாம் இவ்வளோதான். நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க சர்வ யோகார்பணம் சர்வ யோகார்பணம் சர்வ யோகார்பணம் இந்த வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே இருங்க. இப்படி சொல்ல அந்த விஷயம் வந்து நமக்கு சீக்கிரம் வந்து நடக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம் சரிங்களா. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தொழில் ராஜி. தேங்க் யூ so much.